அந்த செக்யூலர் என்கின்ற வார்த்தையை மாற்றி ஹிந்து ராஷ்டிராவாக அறிவிப்போம் என்று அவர் பேசியதில் இருந்து இரண்டாவது அவருடைய வாக்குறுதியை அவர் மீறியதாகத்தான் வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, அத்வானியாக இருந்தாலும் சரி, லல்லு பிரசாத் யாதவாக இருந்தாலும் சரி, இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியாகவே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு 5 சகோதரர்கள், 4 சகோதரர்கள், 7 சகோதரர்கள், 8 சகோதரர்கள் என்று 3க்கு அதிகமாகத்தான் அனைவருடைய குடும்பங்களிலும் பிள்ளைகளினுடைய பேர் என்பது இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி மதங்கள் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். மக்கள் தொகை ஒரு இம்பேலன்ஸ் என்பது இருக்குது, ஒரு சரி சமமாக இங்கே இஸ்லாமியர்களினுடைய பிறப்பு விகிதம் கீழ்நோக்கி செல்லக்கூடிய அந்த விகிதம் என்பது அது மற்ற அனைத்து மதங்களை விட அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது. பாப்புலேஷன் மித் என்கின்ற இந்த புத்தகத்தில் எஸ்வை குரேஷி அவர்கள் பல விஷயங்களை தொட்டு அறிவியல் பூர்வமாகவே மிக தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சமீபத்தில் விஜயதசமி தினத்தன்று நாக்பூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசிய மோகன் பகவத் என்கின்ற ஆர்எஸ்எஸ் தலைவர், ஆர்எஸ்எஸ்ஸின் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் அவர்கள் பேசிய பேச்சை குறித்தும், இதற்கு முன்னர் அவர் பேசிய பேச்சுக்களில் இருந்து அது எவ்வாறு முரண்பட்டு இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 2 வாரங்களுக்கு முன்னால் நாம் இதே மாதிரியான ஒரு வீடியோவை பதிவு செய்திருந்தோம். அதில் ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்கள் இஸ்லாமிய தலைவர்களை டெல்லியில் சந்தித்த நேரத்தில் இஸ்லாமிய தலைவர்களிடம் அவர் சில விஷயங்களை பேசியதாகவும் அந்த பேச்சுக்களில் இருக்கக்கூடிய தகவல்களையும் நாம் வந்து பதிவு செய்து இருந்தோம். குறிப்பாக அதில் வந்து மக்கள் தொகை குறித்து இவர்கள் பேசியதாகவும் இஸ்லாமிய தலைவர்கள் வைத்த வாதங்களை மோகன் பகவத் அவர்கள் ஒத்துக்கொண்டதாகவும் அல்லது வந்து அதற்கு வாய்விட்டு சிரித்து ஆமோதித்ததாகவும் நாம் எல்லாம் பதிவு செய்திருந்தோம். ஆனால் தற்போது அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு அந்த தகவலுக்கு முற்றிலும் முரண்பட்டு இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. என்ன விஷயம் அவர் பேசினார் என்று பார்த்தால், நாக்பூரில் மதங்கள் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும், மக்கள் தொகை ஒரு இம்பேலன்ஸ் என்பது இருக்குது, ஒரு சரி சமமாக இங்கே மக்கள் தொகை வந்து மதங்களுக்கு இடையில் இல்லை, அதை வந்து சரி செய்ய வேண்டும், அதை சரி செய்வதற்காக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மோகன் பகவத் அவர்கள் பேசியிருக்கிறார். RSS chief Mohan Bhagwat's big demography remark, warning against lopsided numeric growth of any particular religion. The RSS chief was speaking at the Sangh's Vijayadashmi rally at its Nagpur headquarters. Janasankhya ki ek samagra niti bane, wo sab par saman roop se lagu ho. एक बार बनने के बाद किसी को छूट न मिले और समाज इसको स्वीकार करने कर ले, इसलिए उसके लिए मन बनाकर उसको लाया जाए, इसकी आवश्यकता है। जनसंख्या में पंच संप्रदाय के प्रमाण में अंतर आने से नए देश बन गए, देश टूट गए। இது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம், இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இதே மாதிரியான சட்டங்களைத்தான் சைனாவும் மற்ற நாடுகளும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கொண்டு வந்ததற்கு பிறகு இன்று அதிலிருந்து முரண்பட்டு மாறி போகக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், சைனாவில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பிள்ளை என்கின்ற அளவிற்கெல்லாம் பேசப்பட்டது. குழந்தை பிறப்பை வந்து கடுமையாக தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் சைனாவில் வந்து ஒரு காலத்தில் நடந்தது. இன்று சைனாவினுடைய நிலை தலைகீழாக மாறிப்போய் இன்று சைனாவில் வந்து முதியவர்களை பார்த்துக் கொள்வதற்கு ஆள் இல்லாமல் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள ஆர்வமூட்டக்கூடிய விஷயங்கள் நடப்பதாக தகவல்கள் வருகின்றன. ரஷ்யாவில் தற்போது அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் அறிவித்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கே பிள்ளை பிறப்பை கட்டுப்படுத்துவதற்கு இந்த இம்பேலன்ஸை சரி செய்வதற்கான இந்த விஷயங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற தகவலை ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு என்பது அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர்கள் சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பதிவு செய்த விஷயங்களுக்கு கூட முரணாக இருக்கிறது. இப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் பாராளுமன்றத்திலும்
நீதிமன்றங்களினுடைய வழக்குகளிலும் பதிவு செய்த தகவலின் அடிப்படையில் இந்த மாதிரி மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதற்கென்று பிரத்யேகமான திட்டங்களை போட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் பதிவு செய்திருந்த இந்த நேரத்தில் இவருடைய இந்த பேச்சு வந்து வெளியாகி இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் இவர் யாரை குறிவைத்து இதை பேசுகிறார் என்பதை உலகம் வந்து அறியும். பொதுவாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிம்பம் என்னவென்றால், குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், அதிகமான திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு நேர் முரணாக இன்று இருக்கக்கூடிய தகவல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். சுதந்திரத்தின் போது இருந்த பிறப்பு விகிதம் என்பது பல மடங்கு இஸ்லாமியர்களினுடைய மத்தியில் குறைந்திருக்கக்கூடிய காட்சிகளை இன்றைய புள்ளி விவரங்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்றன. 2005 குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் 3.4 என்று இருந்த ஃபெர்டிலிட்டி ரேட், அதாவது ஒரு பெண் அந்த பெண்ணினுடைய குழந்தை பெறக்கூடிய பருவம் என்கின்ற பருவத்தில் பெறக்கூடிய பிள்ளைகளினுடைய விகிதாச்சாரம் இஸ்லாமியர்களில் 3.4 என்று இருந்தது. அது 2015 10 2.6 என்று குறைந்தது. 2019-21 அது 2.36 என்று குறைந்திருக்கிறது. இன்னும் குறைந்து கொண்டுதான் சென்று கொண்டு இருக்கிறது. இஸ்லாமியர்களினுடைய பிறப்பு விகிதம் கீழ்நோக்கி செல்லக்கூடிய அந்த விகிதம் என்பது அது மற்ற அனைத்து மதங்களை விட அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றது. இப்படி சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில் இவர்களினுடைய இந்த புள்ளி விவரம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்வது வந்து மோசமான ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவர் இப்படி பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு தவறான பிம்பத்தை, வழக்கம் போல ஒரு இஸ்லாமிய வெறுப்பை மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அவருடைய பேச்சிலேயே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பேசிவிட்டு இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் வைப்பதும், இந்த விஷயத்தை அரசாங்கத்திற்கு சொல்வதும் என்பது இது இஸ்லாமிய வெறுப்பை மக்கள் மத்தியில் விதைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இந்த பாப்புலேஷன் மித் என்கின்ற இந்த புத்தகத்தில் யஷ்வை குரேஷி அவர்கள் பல விஷயங்களை தொட்டு அறிவியல் பூர்வமாகவே மிக தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கார். தேவைப்பட்டால் அந்த விஷயங்களை கூட விளக்கமாகவே கூட பேசக்கூடிய அளவிற்கு அவ்வளவு விஷயங்களை அவர் தொட்டு இவர்களுடைய வாதங்கள் எவ்வளவு பொய்யானது என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த புத்தகத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். ஆனால் இந்த விஷயங்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களின் மீது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. பொதுமக்களினுடைய மத்தியில் இது தவறானதாக பதியப்படுகிறது. உண்மையில் இந்த விஷயத்தில் அக்கறை எடுக்கக்கூடியவர்கள், இந்த விஷயத்தை குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்கள் அந்த புத்தகத்தை முதல்ல படிக்கட்டும். எஸ்வை குரேஷி எழுதிய அந்த பாப்புலேஷன் மித் என்கின்ற புத்தகத்தை முழுமையாக படிக்கட்டும். படித்ததற்கு பிறகு அவர்கள் தெளிவாகவே அந்த புள்ளி விவரங்களோடு அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் என்பது பொய்யானது என்று பார்க்க முடியும். இப்போ எவ்வாறு இஸ்லாமியர்களுடைய பிறப்பு விகிதம் குறைகிறதோ அதை காட்டிலும் மிக குறைவாகத்தான் மற்ற மதத்தினருடைய பிறப்பு விகிதம் என்பது குறைகிறது என்பதை புள்ளிவரம் வந்து சொல்லுகின்றது. உதாரணத்துக்கு வந்து 2005 2.6 இருந்த இந்துக்களினுடைய பிறப்பு விகிதம் 2015 2.1 குறைந்திருக்கிறது. அதற்கு பிறகு 2019-21 1.9 குறைந்திருக்கிறது. இதேதான் மற்ற மதங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏறக்குறைய இதே மாதிரியான ஒரு விகிதாச்சாரத்தில் தான் போதும். ஆனால் இஸ்லாமியர்களுடையதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.4 2.36 வந்து வந்திருக்குது. அந்த வீழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்குது. அதனுடைய வீழ்ச்சி இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் செல்கிறது என்கின்ற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். ஆனால் புள்ளி விவரங்களினுடைய அடிப்படையில் இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படும் சொல்லி கேட்டால், 1951 இந்துக்களினுடைய சதவீதம் என்பது 84% இருக்குது. ஆனால் 2011 சென்சஸில் 79.8% தான் இருக்கிறது என்கின்ற ஒரு புள்ளி விவரங்கள் வந்து சொல்லப்படுகிறது. ஆனால் அதே மாதிரி 1951 இஸ்லாமியுடைய சதவீதம் 9.9 10% வந்து 2011 14.2% 5% உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இது பிறப்பு விகிதம் மட்டும் இதற்கு காரணம் இல்லை. இதற்கு காரணம் பல்வேறு விதமான விஷயங்களும் இதற்கு காரணம் இருக்கிறது. திருமணம் செய்து கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் என்பது கட்டாயமாக்குகிறது. திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. ஆனால் அந்த நடைமுறை மற்ற மதங்களில் இல்லை. மற்ற மதங்களில் துறவரம் என்றது இருக்குது. குழந்தை பெற்றுக்கொள்வதை வந்து விட்டுவிடக்கூடிய வழக்கம் என்பது வந்து மற்ற மதங்களில் வந்து இருக்குது. அப்போ இது வந்து அந்த மக்களினுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர்த்து ஒரு அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய விஷயமாக இருக்க முடியாது. இதில் இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டுமேயானால் ஒரு பழைய விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்களே ஆனால்
பல ஹிந்து தலைவர்களுக்கு, உதாரணத்துக்கு வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, அத்வானியாக இருந்தாலும் சரி, லல்லு பிரசாத் யாதவாக இருந்தாலும் சரி, இப்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியாகவே இருந்தாலும் சரி, அவர்களுக்கு 5 சகோதரர்கள், 4 சகோதரர்கள், 7 சகோதரர்கள், 8 சகோதரர்கள் என்று 3க்கு அதிகமாகத்தான் அனைவருடைய குடும்பங்களினுடைய பிள்ளைகளினுடைய பேர் என்பது இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது வந்து மக்களினுடைய சமூக வழக்கங்களை மாற்ற வேண்டிய தேவையை மறந்து ஒரு சமுதாயத்தின் மீதான ஒரு வெறுப்புணர்வை கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு வேலையாக வந்து பார்க்கக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம். துறவரம் என்பதை வந்து ஒரு 100க்கணக்கானவர்கள் போகக்கூடிய நேரத்தில் அங்கே பிள்ளை பேர் என்பது அங்கே வந்து பாதிக்கும். அந்த விஷயம் என்பது இங்கே இல்லை. துறவரம் என்பது கட்டாயமாக இங்கே வந்து தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. திருமணம் என்பது நபி அவர்களுடைய வழிமுறை என்று சொல்லப்படுகிறது. அப்போ இது வந்து இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நீங்கள் வந்து 10 பிள்ளைகளை பெற்றுக்குங்க, 15 பிள்ளைகளை பெற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு சொல்வதை இந்த மார்க்கம் வந்து அனுமதிக்கலை. இத்தனை பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒன்றும் பெரியதாக ஆர்வமும் ஊட்டலை. விரும்பக்கூடியவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள், விரும்பாதவர்கள் வந்து பிள்ளைகளை நிறுத்தி கொள்கிறார்கள். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில், இன்றைக்கு இருக்கக்கூடிய வருமானத்தில், இன்றைக்கு இருக்கக்கூடிய மனச்சிக்கல்களில், இன்றைக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகளில், எல்லா மதங்களிலும் வந்து பிள்ளை பேர் என்பது வந்து குறைந்திருக்கிறது. இஸ்லாமியர்களில் இது இன்னும் பல மடங்கு குறைந்திருக்கக்கூடியதைத்தான் இந்தைய புள்ளி விவரங்கள் வந்து கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கின்றன என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில் தவறான எண்ணங்களை பதிய வைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவுகள் வந்து பதியப்படுகிறது. இப்போ ஒரு நல்லெண்ணத்தில் வந்து அவர் வந்து இஸ்லாமிய தலைவர்களை சந்தித்து பேசினார் என்கின்ற ஒரு விஷயத்தை அந்த கோணத்தில் அணுகியவர்களுக்கு முதல் பதிலடியாக, முதல் பிரச்சனையாக பாப்புலேஷன் என்கின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது பிரச்சனையாக அதிலேயே இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டால், ஹிந்து ராஷ்டிராவாக ஆகணும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் பேசியதாக தகவல்கள் வருகிறது. கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு வார்த்தை கூட மாற்ற மாட்டோம், வி வில் கோ பை கான்ஸ்டியூஷன், ஒவ்வொரு வார்த்தையும் மாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு இதே ஹிந்து தலைவர்களிடம் அவர் பேசியதாக வந்து அன்று நம்ம பேசியிருக்கோம், 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ கான்ஸ்டியூஷனில் ஒரு வார்த்தை கூட நீங்கள் மாற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி ஹிந்து ராஷ்டிராவாக நீங்கள் அறிவிக்க முடியும்? இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் என்பது இட்ஸ் எ செக்யூலர் கான்ஸ்டியூஷன், இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு கான்ஸ்டியூஷன். எந்த மதத்தைக்கும் அரசாங்கத்திற்கு மதம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன். மனிதர்கள் பல மதங்களை பின்பற்றலாம், அவரவர்கள் அவர்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது, அவரவர்கள் அவர்களுடைய மதங்களுக்குரிய சடங்குகளை பின்பற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது, அவரவர்கள் அவர்களுடைய மதங்களை பரப்புவதற்கு உரிமை இருக்கிறது, அவரவர்களுடைய மதங்களை பிரச்சாரம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, விரும்பக்கூடிய மதங்களை ஏற்றுக்கொள்வதற்கு உரிமை ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. ஒரு ஹிந்து விரும்பினால் அவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வரலாம், ஒரு இஸ்லாமியர் விரும்பினால் அவர் ஹிந்து மார்க்கத்திற்கு போகலாம், ஒரு கிறிஸ்துவர் விரும்பினால் அவர் சீக்கிய மதத்திற்கு போகலாம், சீக்கியர் விரும்பினால் அவர் ஹிந்து மதத்திற்கு போகலாம். இப்படி மதங்களுக்கிடையில் அவர்கள் மாறிக்கொள்வதற்கான உரிமையை இந்த கான்ஸ்டியூஷன் வழங்குகிறது. ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடைய மத உரிமைகளை பின்பற்றுவதற்கான வழிமுறைகளை இந்த கான்ஸ்டியூஷன் வழங்குகிறது. ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்த அரசாங்கத்திற்கு மதம் இல்லை என்று சொல்கிறது. அரசாங்கம் என்பது ஒரு செக்யூலரான மதமற்றதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன். எல்லோரையும் சமமாக பார்க்கும், இந்துவையும் ஒரு கிறிஸ்துவனையும் ஒரு சீக்கியனையும் ஒரு பௌத்தனையும், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே அளவில் பார்க்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது. இன்னும் உலகில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு முடிவை இந்தியா எடுத்ததனால்தான் இன்று பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலையை காட்டிலும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் ஒரு ஒப்பீடு கூட இன்னைக்கு உலகத்தில் வந்து இருந்து கொண்டு இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட அந்த செக்யூலர் என்கின்ற வார்த்தையை மாற்றி ஹிந்து ராஷ்டிராவாக அறிவிப்போம் என்று அவர் பேசியதில் இருந்து இரண்டாவது அவருடைய வாக்குறுதியை அவர் மீறியதாகத்தான் இந்த விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூர்ந்து நம்மை சுற்றி நடக்கக்கூடியதை கவனிப்போம், அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மிக தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று உங்கள் மத்தியில் பதிவு செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் துவானல் அலமதுல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும்.